தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா இன்றும் சொந்த ஊரில் விவசாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா பொதுவெளியில் முகம் காட்டாதவர். தனது கணவர் பழனிசாமி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் வீட்டு நிர்வாகம், விவசாயம் என முதலமைச்சர் பழனிசாமி வீட்டின் முதலமைச்சராக ராதா செயல்படுகிறார். சேலம் நெடுஞ்சாலை நகரில்தான் தற்போது பழனிசாமியின் குடும்பம் வசித்து வருகிறது. பழனிசாமி முதலமைச்சரானவுடன் அவரது மனைவி இப்போது சென்னையில் அவருடன் தங்கியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலும் பழனிசாமியின் மனைவி ராதா சேலத்தில்தான் இருப்பார். இவர்களது குடும்ப தொழில் விவசாயம். பழனிசாமிக்கு சொந்தமாக எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையத்தில் விளைநிலங்கள் உள்ளன. இங்கு விவசாயத்தை கவனித்துக் கொள்வது ராதாதான். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களின் போது தனது கணவர் சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் இருக்க வேண்டும் என்பது ராதாவின் விருப்பம். அந்த விருப்பம் இதுவரை தொடர்கிறது. பழனிசாமி ராதா தம்பதிக்கு ஒரே மகன். சென்னையில் ராதா இருந்தால் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வது அவரது வழக்கம். அரசியலில் கணவர் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் ராதாவுக்கு வீடுதான் சொர்க்கம். கணவருடன் பொது நிகழ்ச்சிகளுக்கு ராதா செல்வதும் கூட வெகு அபூர்வம். சேலம் வீட்டுக்கு பழனிசாமியை பார்க்க விஐபிக்கள் வந்தால் சில நொடிகளில் அவர்களை வரவேற்றுவிட்டு அவர்களுக்கான உணவை தானே தயார் செய்ய கிளம்பி விடுவார் ராதா. இப்படியாக தமிழகத்திற்கு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவரது வீட்டுக்கு அவரது மனைவி ராதாவே முதலமைச்சராக இருக்கிறார்.